ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பாக்ஸ் பற்றி ஒருத்தர் வந்து கமெண்டில் கேட்டிருந்தாரு, இந்த பாக்ஸ் பற்றின வீடியோ போடுங்க அப்படின்னு. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். இது என்ன அப்படின்னா, பேர்டுக்குன்னு தனியாக பாக்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. இது நம்ம சாதாரணமாக யூஸ் பண்ணுற ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் தான், வீட்டிலலாம் நம்ம யூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த பிளாஸ்டிக் பாக்ஸ் தான். இது எதுக்காக நான் யூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேர்டு வந்து நான் ரொம்ப சிக்கிலே எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ அந்த சிக்கிலே எடுத்து வந்து நம்ம கேஜுக்குள்ளே கொண்டு வந்து போய் வைக்க முடியாது, அதனால் இந்த பாக்ஸில் நான் வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ இந்த பாக்ஸில் என்ன அப்படின்னா, நம்ம நார்மலாக இந்த பாக்ஸில் ஒரு மரத்தூளோ இல்லைனா பேப்பர் நல்லா நீட் நீட்டமாக கிழிச்சு உள்ளே போட்டோ நமக்கு வந்து சிக் வச்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் வந்து இப்போ பெருசானதுனால அவனுக்கு வந்து சாப்பிட்றக்காக இது வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் இந்த பேப்பர்லாம் வந்து கொதறி வச்சிட்டான். ஸோ இந்த பாக்ஸில் என்ன அப்படின்னா, இந்த பாக்ஸ் மூடினதுக்கப்புறம் ஹேர் காற்று போகிறதுக்காக இந்த ஹோல்ஸ்லாம் நான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதுக்காக இவ்வளோ ஹோல்ஸ் போட்டு வச்சுருக்கேன். பாக்ஸில் பார்த்திங்கன்னா இவ்வளோ ஹோல்ஸ் தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த பேர்டுக்கு வந்து காற்று அதிகம் நல்லா உள்ளே போகும். ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் வராது. இந்த தூரி வந்து எங்கள் அம்மா கட்டி வச்சுருக்காங்க, அது வந்து விளையாடுறதுக்காக. ஸோ அதுக்காக இந்த பிளாஸ்டிக் பாக்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இது ஒரு சாதாரண பாக்ஸ் தான், வந்து பேர்டுக்குன்னு தனியாலாம் எந்த பாக்ஸும் கிடையாது. நீங்கள் நார்மலாக கடையிலே போய் வாங்கிக்கலாம். ஸோ என்னென்னா, பேர்டு வந்து ஓரளவுக்கு அந்த ரெக்கையெல்லாம் ஃபுல்லாக ஃப்ளஜ்டாக வர வரைக்கும் நம்ம இந்த பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாக்ஸ் நான் இந்த பாக்ஸை வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவேன்னா, பேர்டு வந்து எங்கேயாவது எட்டு போகிறனாலோ இல்லைன்னா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறனாலோ இல்லை ஃப்ரீ ஃபைட்டு கொண்டு போகும்போதெல்லாம் இந்த இதில் வந்து அவனை வச்சு கொண்டு போயிடுவேன். ஸோ இதில் வச்சு கொண்டு போகிறனால அவனுக்கெல்லாம் வந்து எந்த இஷ்யூ வந்ததில்லை. கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 70 கிலோமீட்டர்ஸ் பக்கம் பார்த்தீங்கன்னா இதை வச்சு தூக்கிட்டு வருவேன். ஸோ அவனுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இது வரைக்கும் நான் வந்ததில்லை. நான் இந்த பாக்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இது ஒரு சாதாரண பிளாஸ்டிக் பாக்ஸ் தான். இது விலை கூட போட்டிருப்பாருங்க 170 நான் டைம் வாங்கினப்போ. ஸோ 10 மந்த்ஸ் பிஃபோர் நான் இது வாங்கியிருக்கேன். அன்னையிலிருந்து இன்றைக்கி வரைக்கும் இந்த இதில் தான் அவனை வந்து நான் அடிக்கடி தூக்கி தூக்கிட்டு வருவேன். ஸோ இந்த பாக்ஸ்க்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து அது சிக்காக இருக்கும்போது அது வந்து மரத்தூள் போட்டு வச்சுக்கலாம், ஏன்னா அது கொஞ்சம் சூடாக இருக்கும். இல்லை மரத்தூள் வந்து லைட்டாக ஷார்ப்பாக வந்து கிழிச்சிடும் அப்படின்னு வச்சிங்கன்னா, நீங்கள் வந்து நியூஸ் பேப்பரே சாதாரணமாக கொஞ்சம் நீட்டு நீட்டமாக கிழிச்சு உள்ளே போட்டு உங்கள் சிக்கு வந்து கொஞ்சம் கதகதப்பாக இருக்கிற மாதிரி இதில் வச்சுக்கணும். அதே மாதிரி பாக்ஸை வந்து எந்த ஒரு கோல்டான பிளேஸ்லேயும் வச்சிடாதீங்க. நான் கொஞ்சம் சூடாக வித வெதப்பாக இருக்கிற இடத்துல வச்சிங்கன்னா உங்கள் பேர்டு வந்து கொஞ்சம் சீக்கிரமாக க்ரோத்துக்கு வந்து நல்லாயிருக்கும். அவன் வளர்ந்துட்டான். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் 10 மந்த்க்கு மேலே ஆச்சு புக்கு. ஸோ அதனால் இந்த மாதிரி கேஜ் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். நான் இதை விட பெரிய கேஜ் வந்து என் ரூமில் வச்சிருக்கேன். வீட்டுக்கு வந்ததுனால இந்த சின்ன கேஜ் எட்டு வந்தேன், வெளியே ஓப்பன் பண்ண சொல்லி கத்திட்டு இருக்கான். ஸோ அவனுக்கு நீங்கள் கேஜ் வாங்கி வைக்கும் போது பார்த்தீங்கன்னா, கேஜில் நிறைய விளையாட்டு பொருட்கள்லாம் நிறைய வைங்க. அதே மாதிரி தண்ணி, ஃபுட் வைக்கிறது, தண்ணி எல்லாமே கரெக்டாக பார்த்துக்கோங்க. இது வந்து ஏசி பூ, வாடா வெளியே, வாடா வா, சரி வா. பார்த்தீங்கன்னா இவன் வந்து நல்லா டேமான ஒரு பேர்ட். ஸோ அதனால் வந்து வீட்டில் வந்து நல்லா விளையாடுவான். ஆக்சுவலாக என்னென்னா, ஆப்ரிக்கன் லப்பர்டை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் கடிக்கும், கடி வந்து நமக்கு வந்து கொஞ்சம் சுரியலே பிடிக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். நமக்கு நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வளர்த்துக்கோங்க. குழந்தைங்க கையிலலாம் கொடுக்காதீங்க, ஏன்னா அவங்க அமுத்துறதுக்கு விஸ்கன் அதை பிடிச்சி கடிச்சிருச்சுன்னா ரொம்ப இதாக இருக்கும். ஆனால் இவன் வந்து நல்ல ஒரு ப்ளேஃபுல்லான ஒரு பேர்ட். இப்போ பார்த்தீங்கன்னா இவனோட நல்லா, ஆக்சுவலாக நம்ம கூடிய நாள் ட்ரெயின் ஆகிறதுனால இவனோட வாய்ஸ்லாம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. நம்ம பேசும்போது அவனும் அதே மாதிரிலாம் சொல்ல ட்ரை பண்ணுறாங்கன்னு தெரியல. வாய்ஸில் கொஞ்சம் ஒரு 3 to 4 டைப்ஸ் ஆஃப் வந்து நல்லா கற்றுவான். நம்ம அதே தெரிஞ்சுக்கலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அந்த அதுக்கான டவுட்கான எல்லா வீடியோஸும் நான் வந்து அப்பப்போ போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.